இந்த இடத்துல திடீர்னு புலி வரும்னு சொல்லியிருக்காங்களே, வந்துச்சுன்னா என்ன பண்ணுற? உன் ஃபாலோவர்ஸ்லாம் உன ஏதோ ஒரு தைரியசாலி, நீ ஒரு ஹீரோ, பொண்ணுங்களை மயக்கும் ப்ளே பாய், அதுக்கு பேசுவாங்க பாருங்க அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சின்ன பையா, அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கறடா. ஏய் சீ, அது பொம்பளை புலி இல்லையா? புலி பிய வச்சு பீத்திக்கிற குரா. அது பாருங்க, நயன்தார மாதிரி ட்ரெஸ் போட்டுக்காரு பாருங்க, தூக்கல மணிக்கா இருக்கும். நன்றி நன்றி, வணக்கம். இந்த இந்தி கரெக்ட்ல மேடம். தமன்னாஜி தமன்னாஜி ருக்கே, போட நிமில தமன்னாஜி ருக்கே. பாரு அடிக்குற அடில ரெண்டு நாளா ஆகுது. அண்ணா கீதாவோட குலாப் ஜாம் துண்டு துண்டா ஆச்சு. சோ இன்னைக்கு நாங்க வந்து பை சாலா நியர்ட வணக்கம் டிவாப்ல, கேரளால இருந்து விஜய், கேரளால இருந்து ஷஃபி. டேய் மெண்டல் ஹாஸ்பிடல் ஃபோன் பண்றான், ஒரு ஆங்கிள்ல நின்னுட்டு இருக்கான். இருங்க, ஒருத்த மாஸ் என்ட்ரி குடுக்குறன்ற பேர்ல ஏதோ யார் வீட்டுக்கு மாசா குடிச்சிட்டு என்ட்ரி குடுக்குறான். ஆமா, அப்படியே ஜோக் ஜோக் இல்ல இல்லையா, அவனே தரலாம். இங்க இதா இருக்கீங்க, வாங்க. ஏற்காடு இது ஒரு டைப் ஆஃப் ஏற்காடு, ஏற்காடு போனீங்கன்னா கொஞ்சம் அந்த புல்வெளி அந்த மாதிரி மலைப்பிரதேசம் இருக்கும். அது ஒண்ணு கிடைக்கிற புல்வெளி. போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, சூப்பர் வழி இருக்கு மனசுல. இவங்க உப்புற போட்டு காதிலே பாம்பு. அதாவது நாங்க கிளம்ப போற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வாட்டர் ஃபால்ஸா? ஆமா, வாட்டர் ஃபால்ஸ் தானே. வாட்டர் ஃபால்ஸுக்கு போறோம், வாங்க போவோம். அங்க போய் தான் கழுவ போறாரு, இப்ப வரைக்கும் கழுவாம இப்படியே இருக்காப்லையா? சில படுமா இல்லையா? வந்திருக்கோம் படிச்ச இல்லாதுல்ல பல வந்தாங்கள். நீ எங்க இருக்க? பல வந்தாங்கள் வெளியில நிக்கிறேன். அறிவு கேட்டவன பல வந்தாங்கள் வாட்டர் ஃபால்ஸ். நடைபயணம் மேற்கொண்டிருக்கோம் கொஞ்ச தூரம் நடந்து போனாதான் நம்ம வந்து ஃபால்ஸ் ரீச் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரன்னிங் வாட்டர் பியூரா இருக்கு பாருங்க தண்ணி. பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணியாற்றியுள்ளேன். போயிருவீங்க. இந்த இடத்துல திடீர்னு புலி வரும்னு சொல்லிருக்காங்களே, வந்துச்சுன்னா என்ன பண்ணுற? சின்ன பையா அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கா? ஒரு சாதாரண புலிக்கு பலியா முடியுமா? அவங்க கிட்ட கேளுறாடி, எத்தனை சமயம் எடுக்க விடும்? 2.5 கிலோமீட்டர், 1 மணி வரைக்கும் தண்ணி வருமா? 1.5 கிலோமீட்டர் வந்தீங்க, அதுக்கப்புறம் மோட்டர் ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணுவாங்க. 1 கிலோமீட்டர் வந்துமா? ஏ அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான், மொத்தமே ஆஃப் தான் வந்திருக்குமா? இன்னும் கிட்ட கிலோமீட்டர் பையா? நினைப்பான் தெரியுமா?
நடந்து அதுக்குள்ளே ஆக்சுவலி இதுதான் இருக்கிறதுல எனக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ டோட்டலாக ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது என்ன குணா குகைக்குள்ளே ஏதோ உடச்சி போகிற மாதிரி இருக்கு. ஆமாம், சரியான குகையாக இருக்கு. ஆமாம், பார்த்துவாங்க. பட் கொஞ்சம் ஈஸி தான், அங்கங்கே பிடிச்சி ஏறுங்க. பிடிச்சிக்க அப்படியே பிடி பிரேமே வா பாரு. இப்போ கஷ்டமாக தெரியும், ஊருக்கு போயிட்டு செம பெருமையாக சொல்லி போய்ப்பாரு. ஆமாம், இந்த மாதிரி இதெல்லாம் நான் தான் போகணும் அப்படின்னு. ஐயோ, அது எப்படி இருந்தது தெரியுமா? எல்லாரும் அப்படியே மறந்துட்டானுங்க. நான் அசால்ட்டாக போயிட்டேன் அப்படின்னு. வா, உண்மையாகவே ஒரு ஸ்டோரி ரெடி ஆயிடுச்சு. ஏ ஆமாப்பா, உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு பள்ளம் இருக்குது, ஆனால் படிக்கட்டுலாம் இருக்குது. இப்போ தேடி கண்டுபிடிச்சி கேரளாவில் கீழே தான் சரியான குகைங்க. அப்படியே அந்த படத்தில் வந்த குகை மாதிரியே இருக்குது. தப்பி தவறி உள்ளே விழுந்தோன்னா எத்தனை கிலோமீட்டருக்கு உள்ளே போகணும்னு தெரியாது. ஆனால் சேஃபாக அடைச்சி தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. யோ யோ யோ, அங்கே ஒரு குகை இருக்குது, பார்த்து வச்சிட்டேன். அப்படியே குணா குகை மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ளே சும்மா அப்படி உள்ற மாதிரி விழுந்துரு. ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? முக்காவாசி உள்ளே போய் பிடிச்சிக்குவீங்காச்சு. நான் வந்து காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி ஷஃபி ஹரி சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு போட்டு வெளியே தூக்கும் போது முஸ்தப்பா முஸ்தப்பா இதுதான் முஸ்தப்பா சாலம் தோலன் முஸ்தபா அப்படி வெளியே வரும்போது போடுறோம். அவ்வளோ பேர் எஞ்சி கிளாப் பண்ணுறாங்க. பிளாக் பஸ்டர் என்ன சொல்கிற? இங்கே ஒரு அருமையான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கேயே குளிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கேயே குளிச்சிடலாம். இல்லை இன்னொரு 750 மீட்டர் நடக்கிறதுக்கு தெம்பு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போகலாம். ஏ கோகை அடைஞ்சிருச்சு கோகை. அதையும் தாண்டி புனிதமானது இதோட 300வது இந்த ஏரியாவில் ஒரு வழியாக வந்து நாங்கள் தங்கிட்டோம். மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கு சிறப்பான ஒரு பிளேஸு. ஒரு வழியா கடந்து மழை கடந்து இப்படி எங்கள் வேறு எல்லாம் தண்ணியாக விட்டு வந்தது எதுக்கு? எல்லாம் இந்த 30 அடி ஹைட்லேருந்து வர தண்ணிக்கா? ஆமாம், இதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷப்பட்டானா? இல்லையே, தண்ணி கிடைக்கலையா? மினரல் வாட்டர் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறான். எப்பயுமே பல பழன் இருப்பான், இன்றைக்கி நடந்தே கொல கொலன்னு ஆகிட்டான். ஹரி ஓகே ஓகே. அருவியை பார்த்தாச்சு, எப்படி இருக்கு? ஒரு 3.5 மணி நேர நடைப்பயணத்துக்கு அப்புறம் அருவியை ரீச் பண்ணிட்டோம். அருவியை அந்த அறிவிப்போல் மின்னல் தருவாளே, வலிக்கி விழுந்துட்டான். வந்த உடனே சில்லறை அள்ளிட்டான். சரியான குளியல், பயங்கரமான குளியல்.
ஸோ இந்த ஃபால்ஸில் நம்மளுடைய சேனல் பேரை வந்து நம்ம பதிச்சிருக்கோம். யாராவது இந்த ஃபால்ஸுக்கு வந்து நம்மளுடைய சேனல் பேரை பார்த்தீங்கன்னா மறக்காமல் இது கூட சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக நான் அதை என்னுடைய சோசியல் மீடியா ப்ரொஃபைலையும் யூடியூப்லையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வரீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டார். எஸ், நீங்கள் யார்? ஆமாம், நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்லை, ஸ்டைல்ஸ். நான் வந்து மேலே நடந்து வந்துட்டுருக்கேன். ஓ, மேலேருந்து குளிச்சு வந்தீங்களா? அந்த ஆள் நீங்கள் தானா? ஓகே, எங்கேருந்து வந்துட்டுருக்கீங்க நீங்கள்? மலை உச்சியிலேருந்து. அதான் மலை உச்சி. சரி, ஆஸ்திரேலியா மலை. இப்படியே மலை மலையாக போயிட்டு இருப்பீங்களா? இப்போ அடுத்த எங்கே குதிக்க போறீங்க? இப்படி போனால் இது போய்டும், ஜெர்மன் போய்டும். ஜெர்மன் ஒரு ஒரு மலையாக குச்சி குச்சி போயிடுவீங்க. ஓகே, போங்க போங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எஸ், ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் கிடைச்சது, ஃப்ரீயா குளிச்சோம். பெருசா வாங்க மாட்டாங்க. ஒரு அற்புதமான காட்சின்னு சொல்லலாம். நீர்வீழ்ச்சி, காட்சி, வீழ்ச்சி, அவ்வளவுதான். சூழ்ச்சி அதெல்லாம் கிடையாது. நல்லா இருந்துச்சு. குளிக்கும் போது நல்லா இருந்துச்சு. அந்த தண்ணீர் பாதங்கள் வந்து முதுகுல படும் பொழுது அந்த வலி இப்பெல்லாம் பிரிந்து போச்சு. நன்றி, வணக்கம். அவ்வளோதான் மேடம், அவ்வளோதான். ஓகே, அடுத்த லொக்கேஷன் நம்ம தேடி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமாம், அடுத்து எங்கன்னா இது சிலு சிலேன்னு தண்ணியில் குளிச்சோம்ல, இப்போ சிலு சிலேன்னு நடக்க போகிறோம். நடக்க போகிறோம், மறுபடியும் அது என்ன இடம்னு அவங்களுக்கு அங்கே போய் காட்டுறோம். ஆமாம், ஒரு க்ளூ கொடுக்குறேன். அந்த இல்லையா, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அடுத்த இடம் பார்க்க போகிறதுக்கு பேர் வந்து மலை. கோல்டு முடி. கோல்டு முடி. கோல்டு அங்கே கோல்டு கோல்டு முடி. பொன் வண்டுன்றதான் அப்படி சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன்.